ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பாட் இன்றைக்கி நம்ம ஹோம் மேக்கர் ஸ்பாட்டில் ஸ்வீட் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான இந்த ஸ்வீட் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்வீட் போண்டா செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் மாவு அலந்த அதே கப்பால் அரை கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த ஸ்வீட் போண்டால் நம்ம இனிப்புக்காக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக வரும் நாலு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இப்போது வாழைப்பழத்தில் தோல் உரிச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அளவு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வெள்ளை பாகு காய்ச்சிடலாம் ஒரு பேனில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துடுறேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளம் சேர்த்துட்டு எல்லா வெள்ளமும் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு பாகு இந்த அளவு வந்திருக்கு அவ்வளோதாங்க பாகு ரெடி ஆகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துடலாம் ஒரு கப் மாவு நம்ம எடுத்து வச்சிருக்கறதில் அரை கப் மட்டும் இந்த வாழைப்பழ கூட சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துடலாம் நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இதில் வாழைப்பழமும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போது இந்த அளவு வாழைப்பழமும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவு ரொம்ப ஆகிடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து பிசைஞ்சுக்கிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நான் இந்த அளவு பிசஞ்சு எடுத்திருக்கேன் மாவு இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துடுறேன் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிச்சம் அரை கப் கோதுமை மாவையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாயிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் கோதுமை மாவு சில நேரம் உருண்டு உருண்டி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடுறேன் வறுத்த முந்திரி சேர்த்துடுறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவு நல்லா கெட்டியாக இருக்குது அளவு இருந்துச்சுன்னா நம்ம உருண்டை பண்ணி போண்டா போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் வரும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அவ்வளோதாங்க இப்போது ஸ்வீட் போண்டாக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சிடலாம் கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணிங்கன்னா நல்லா ஷேப்பாக நம்மளுக்கு ரவுண்டாக வந்துடும் கரெக்டாக நம்மளுக்கு போண்டா ஷேப் வருது வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி மாவு கரெக்டாக பிசஞ்சு எடுத்தீங்கன்னா போண்டாவோட ஷேப் இந்த மாதிரி அழகாக வந்துடும் இதே மாதிரி எல்லா மாவையும் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை செஞ்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் மாறிடும் அதனால நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சு எல்லா மாவையும் சுட்ட எடுத்துடலாம் இந்த மாவு நமக்கு எண்ணெயோட அடியில் ஒட்டிடாது அதனால் நம்ம போட்ட ஒரு நிமிஷத்துலேயே நம்ம திருப்பி போட ஆரம்பிச்சிடலாம் போண்டா நல்லா வேகிற அளவுக்கு விட்டு கலர் கொஞ்சம் மாறும் போது நம்ம எடுத்துடலாம் பாருங்க அளவு நல்லா கலர் மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இவ்வளோ நேரம் நம்ம எண்ணெயில் பொறிச்சும் எண்ணெய் அவ்வளோவா இழுக்கலை மேலே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக முறுமுறுன்னு இருக்குது அவ்வளோதாங்க எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு எனக்கு பதினஞ்சு ஸ்வீட் போண்டா வந்திருக்கு நல்லா முறுமுறுன்னு எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் சாஃப்டாக போண்டா ரெடி ரெடியாயிருக்கு இந்த ஸ்வீட் போண்டா செய்ய நமக்கு மூணே பொருள் போதுங்க கோதுமை மாவு வாழைப்பழம் வெல்லம் இது மூணு இருந்தால் நம்ம ஈஸியாக இந்த ஸ்வீட் போண்டா ரெடி பண்ணிடலாம் இது நான் எடுக்கும்போது என் கையில் கூட அவ்வளோவா எண்ணெய் ஓட்டலை உள்ளேயும் சாஃப்டாக நமக்கு வெந்து வந்திருக்கு சுட சுட இந்த ஸ்வீட் போண்டா சுட்டு வச்சிங்கன்னா காலியாக தெரியாது அவ்வளோ கிறிஸ்பியாக சாஃப்ட் அண்ட் டேஸ்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் போண்டா ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ